தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு கார்டனிங் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷூட் பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு. அந்த வீடியோ வந்து நம்ம இவ்வளோ நாள் எடிட் பண்ணி போடாமல் அப்படியே வச்சிருந்தோம். அந்த வீடியோ தான் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னா, கடையிலேருந்து நம்ம வந்து கத்தரிக்காய் வந்து வாங்குவோம்ல, அந்த கத்தரிக்காயிலே நம்ம ஈஸியாக வந்து செடி வந்து வளர்த்துக்கலாம். அந்த விதையை வந்து நம்ம எப்படி எடுத்து செடி வந்து முளைக்க வைக்கிறது, அது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து கடையில் வந்து கத்தரிக்காய் வந்து வாங்கும்போது நல்ல தரமான முதிர்ந்த காய் ஒன்று வாங்கிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடியது வெள்ளை கலரில் ஒரு கத்தரிக்காய் இருக்கும்ல, அந்த கத்தரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து நல்லா பழுத்திருக்கிறதுனால மஞ்சள் கலரில் வந்து இருக்குது. நம்ம கொஞ்சம் வீட்டில் அப்படியே வச்சுருந்தோன்னா ஓரளவுக்கு அழுகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மண்ணில் வந்து போட்டுக்கலாம். சும்மா நம்ம வந்து கையால் பிச்சை எடுத்தாலே போதும், அப்படியே வந்துடும். பாருங்கள், உள்ளாடி வந்து நிறைய விதைகள் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பெரிய பாட்டு வச்சுருக்கீங்கன்னா அதுலேயே நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாக மண்ணில் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விதைகளை எடுத்து மண்ணில் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி இல்லாமல் இந்த விதைகளை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே மண்ணில் வந்து விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். அதுவுமே நமக்கு வந்து நல்லா வந்து முளைச்சி வந்து வரும். அதே மாதிரி இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே செடியெல்லாம் வச்சுருக்கிறது பக்கத்தில் எங்கள் தோட்டத்தில் இருந்த மண்ணு தான் நம்ம வந்து எடுத்து வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் ஏற்கனவே உரங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் புதுசாக வந்து போடுறீங்கன்னா கொஞ்சம் உரம் வந்து கலந்து வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் நார் பொடி, அதாவது கோகோபீட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் இருக்குன்னா மண்ணில் கொஞ்சம் கலந்துக்கோங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் மண் வந்து லேசானதாக இருக்கும், விதைகள் வந்து சீக்கிரமாக முளைச்சி வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து எல்லா விதைகளும் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு விடக்கூடிய இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சும்மா மகளை எடுத்து நம்ம அந்த மாதிரி அப்படியே வந்து விட்டுக்கலாம், பிரச்சனை வந்து கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் மண் வந்து மேலே வந்து போடணும். இந்த மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா லேசான மண்ணாக தான் இருக்கணும். நீங்கள் தேங்காய் நார் பொடி, அதாவது கோகோபீட் கலந்த மண் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா டெய்லி தண்ணி விடக்கூடியது இப்படி தான் விடணும், இல்லைன்னா அப்போ தான் நமக்கு அந்த விதைகள் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். நம்ம வந்து விதை வச்ச ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முளைக்க ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா நான் வந்து ஷூட் பண்ணது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இலைகள் எல்லாம் நமக்கு வந்து இந்த மிளகாய் செடியோட இலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறமா நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள் எல்லாமே கத்திரிக்காயோட அந்த இலைகள் வந்து வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது மிளகாய் செடி மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு வட்டமாக நமக்கு வந்து வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதை வந்து தனியாக எடுத்து நம்ம மண்ணில் வந்து வச்சுருக்கணும், அல்லது கொஞ்சம் கூட வளர்ந்ததுக்கு அப்புறமா எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி மட்டும் நம்ம வளர்க்குறதுனா வளர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இது ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. மேக்ஸிமம் இந்த அளவு தான், இதுக்கு மேலே நம்ம இன்னுமே வளர விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம மண்ணில் எடுத்து வச்சோம்னா சில நேரங்களில் செடி வந்து நமக்கு வளராது. ஸோ முடிஞ்சவரை கொஞ்சம் சின்ன செடியாக இருக்கும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து வைக்கும்போது கட்டாயமாக நல்லா வந்து இடைவெளி விட்டு விட்டு தான் வைக்கணும். சேர்த்து நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா ஒரு செடியில் ஏதாவது புழு தாக்குதல் அந்த மாதிரி வரும்போது எல்லா செடியுமே மொத்தமாக வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. கத்திரிக்காய் செடியில் வந்து எப்போ வந்து பூக்கள் வரும், காய்கள் எப்போ வந்து வரும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலில் கார்டனிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் ஐபட்டனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்குமே கத்திரிக்காய் செடி வளர்க்குறதுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் வாங்கும்போது இந்த மெத்தடை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.